வணக்கம். சங்கராபரணத்தை பற்றி கடந்த 35 வருடத்தில் நான் எத்தனை மணி நேரம் பேசியிருப்பேன், எந்தெந்த மொழியில் பேசியிருப்பேன், எந்தெந்த டெலிவிஷன் பேசியிருப்பேன், கணக்கு எடுக்க முடியாது. என்னுடைய தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயம் சங்கராபரணம் அப்படின்றது. அது தெலுங்கில் எடுக்கும்போது எனக்கு அண்ணன் முறையான கே விஸ்வநாத் அவர்கள் அந்த கதையை எங்கள் அப்பா கிட்டே வந்து இதே வீட்டில் சொல்லும்போது, அவர் வந்து அப்போ நான் ரொம்ப பிஸியாக ஒரு நாளுக்கு 5-6 பாட்டு பாடினிருக்கும்போது எங்கள் அப்பா கிட்டே சொன்னார், அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம ரெக்கார்டிங் இருக்கும்போது எந்த நாளாவது முதல்ல இந்த பாட்டு பாடிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்புறமா மற்ற ரெக்கார்டிங் போக சொல்லுங்கன்னு. எங்கள் அப்பா ஒன்றே சொன்னார், இந்த மாதிரி படத்தில் அவன் பாடுறதுக்கு தயங்கினாலும் நீ கேட்ட மாதிரி அவன் வேலை செய்யலானாலும் அரங்கி கொடுறா ஒன்று கன்னத்தில், அவனுக்கு இப்படி கிடைக்குமா அவனுக்கு அவகாசம் அப்படின்னு கேட்டார் அவர். திரும்ப அந்த கதை வந்து எனக்கு விஸ்வநாத் சார் சொல்லும்போது நான் சொன்னேன், என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் கிளாசிக்கல் பயிற்சி கிடையாது, நான் பாட முடியாதுன்னு சொன்னேன். அவரும் விடலை, ஆனால் விடாமுயற்சியாக அந்த ப்ரொடியூசர் முக்கியமாக மகாதேவன் அவர்களை விட புகழேந்தி அவர்கள், அவருடைய அசிஸ்டண்ட்டான புகழேந்தி அவர்கள் ரொம்ப வற்புறுத்தி அவனுக்கு டைம் கொடுத்து என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டா நான் நிச்சயமாக அவனை பாட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் நடந்தது. புகழேந்தி சார் பாடின கேசட்டை ஒரு லூப் மாதிரி வச்சு எங்கே போனாலும் காரில் போனாலும் பகல் நேரம் வேறு ரெக்கார்டிங் இல்லாத காலகட்டத்திலெல்லாம் அதை கேட்டு 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 அத்துப்படி ஆகிற மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் ரெக்கார்டிங் போனேன். ரெக்கார்டிங்கில் ஜானகி அம்மா, வாணிஜெயராம் அம்மா எனக்கு ஒத்துழைச்ச விதானம், அது மட்டுமே இல்லாமல் அந்த இசை ரெக்கார்டிங்கில் பெரிய மேதைகள் எல்லாம் சீனாக்குட்டி அண்ணா மிருதங்க வாசித்தார், ராகவன் சார் வீணை வாசித்தார், சுதர்ஷனம் சார் ஃப்ளூட் வாசித்தார், நிறைய இந்த மாதிரி பெரிய சம்பிரதாய சங்கீதத்துக்கு சம்மந்தப்பட்ட மேதைகள் எல்லாம் எனக்கு ஒத்துழைத்து என்னை ஆசி கொடுத்து எனக்கு அந்த ரெக்கார்டிங் நடத்துகிற மாதிரி பண்ணாங்க. அப்போ அந்த படம் வந்து மெட்ராஸ்லேயே தெலுங்கு படம், ஏறத்தாழ ஒரு வருஷம் தமிழ்நாட்டிலேயே, அது வந்து மேஜர் சுந்தரராஜன் சார் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மலையாளத்தில் வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டது, ஆனால் பாட்டுகள் எல்லாம் தெலுங்குலேயே அப்படியே வச்சாங்க, ஹிந்தியில் வேறு மொழியில் எடுத்தாங்க. இப்போது 35 வருஷத்துக்கு அப்புறம் அதே சங்கராபரணத்தை தமிழாக்கம் பண்ணி தமிழில் டப்பிங் செய்து இப்போ இருக்கிற மாடர்ன் தொழில்நுட்பத்தை வச்சு சவுண்ட் அப்புறம் வந்து விஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சந்தோஷம் என்னென்னா 35 வருஷத்துக்கு அப்புறம் அதில் பாடின பாடகனுக்கு திரும்ப வேறு மொழியில் அதே படத்தோடு அதே ட்ராக்ஸோடு சேர்ந்து பாடக்கூடிய ஒரு அவகாசம் கிடைக்கிறது, ஐ திங்க் சினிமா வரலாறுலேயே ஒரு அபூர்வமான விஷயம். அது எனக்கு கிடைச்சதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக சோமயாஜுலு சாரை வந்து விஸ்வநாத் சாருக்கு அறிமுகப்படுத்தினதே நான் தான். அதுக்கு முன்னால் ஒரு தெலுங்கு படத்தில் அவர் ராராகிருஷ்ணயன்ற படத்தில் நடித்தார், அதுக்கு நான் இசையமைப்பாளராக இருந்தேன். அவர் நான் அறிமுகப்படுத்ததுக்கப்புறம் அவருக்கு மேக்கப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவர் தான் ஓகே பண்ணார். நிறைய விஷயங்கள் இருக்குது சங்கராபரணத்தை பற்றி. லதா மங்கேஷ்கர் ஆல்திவே பாம்பேலேருந்து வந்து சிவாஜி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த படம் பார்க்கணுன்னா அவரும் லதா அம்மா நாங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாம் சேர்ந்து பாடினோம், பார்த்தோம் படம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கிடைச்ச முதல் தேசிய அவார்டு இந்த படத்துக்கு தான், 1980 வருஷம் சங்கராபரணத்துக்காக முதல் தடவையாக நான் நேஷ்னல் அவார்டு வாங்கின பாடகனாக. அதுக்கு நிறைய அவார்டு கிடச்சிது, வாணிஜெயராம் அம்மாவுக்கும் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர், அப்புறம் மகாதேவன் சாருக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு, பெஸ்ட் ரீஜனல் ஃபில்ம் அவார்டு, இந்திரா காந்தி நேஷ்னல் இன்டகிரேஷன் தலைப்பில் வந்த இதுக்காக அதுக்கு பெஸ்ட் அவார்டு கிடச்சிது. இந்த குழுவெல்லாம் நாங்கள் சேர்ந்து நிறைய உலகமெல்லாம் கூட சுற்றி வந்திருக்கிறோம். இது ஒரு வரலாறு படைத்த ஒரு படம். இப்போதுக்கு கூட நான் எந்த மொழியில் எந்த இசை நிகழ்ச்சி நான் பண்ணினாலும் சங்கராபரணத்துலேருந்து ஒரு பாட்டாவது பாடலைன்னா உலகத்தில் எங்கேயுமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான இந்த படத்தை வந்து முக்கியமாக இப்போ தமிழில் மொழியாக்கம் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். 80 அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த படம் நிறைய பேருக்கு கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துருப்பாங்க, அதுவும் சிடியிலேயோ இல்லைன்னா கேச அப்போ வந்த விஹெச்எஸ்லேயோ இல்லைன்னா யூடியூப்லேயோ பார்த்துருப்பாங்க. ஆனால் மொழி அதில் வந்து டைலாக்ஸ் ரொம்ப கம்மி இந்த படத்தில். நீங்கள் ஹீரோயின் மஞ்சு பார்கவிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் தான் இருக்கும் எழுதுனால் டைலாக், அவ்வளோதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து மொழியாக்கணும் செய்யணுமான்னா சப்டைட்டில்ஸில் கூட போகலாம், ஆனால் பட்டி தொட்டிகள்லாம் போய் சேரணுன்னா
அது தமிழ்லேயே வந்தாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரொம்ப கஷ்டம்தான். சில பேர் இப்போவும் கேட்குறாங்க, இப்போ தேவையா சார் இது டப்பிங் பண்ணுறதுன்னு. எதுவுமே அது வெளியீடு ஆனதுக்கப்புறம் அதோடைய பலன் கிடச்சதுக்கப்புறம் அது ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வரவேற்பு கிடைக்கும். என்ன இப்போ கூட ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ரொம்ப அமோகமான பாத்திரங்கள் அண்டு பாலுமகேந்திர சாரோட சினிமாட்டோகிராஃபி அண்டு சோமயாஜுலு, மஞ்சு பார்கவி, அல்லு ராமலிங்கையா, சந்திரமோகன், அந்த நடிகைக்கு அவர் சர்நேமே மாற்றிட்டாங்க, சங்கராபரணம் ராஜலட்சுமினே வச்சுட்டாங்க. அவங்க பேர் ராஜலட்சுமி, சங்கராபரணம் ராஜலட்சுமியாக ஆயிட்டாங்க. அவங்க ரொம்ப இதயத்தை டச் பண்ணக்கூடிய ஒரு கதை. அந்த அதில் இசை மிளனம் பண்ணி, இப்போ சம்பிரதாய சங்கீதம் அப்படின்னா கச்சேரியில் மேடையில் பாடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம திரையில் காட்டணும்னு நான் ஒவ்வொரு பாட்டுக்குமே ஏறத்தாழ ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு ஆலாபனம் பண்ணி, நிரவல் பண்ணி, ஸ்வரம் பண்ணி, அதெல்லாம் பாடுறதுக்கு சினிமா ரசிகர்களுக்கு அந்த சம்பிரதாயம் கெடாமல், நம்ம பண்பு, நம்ம இசையோட அந்த கலர் கெடாமல், சாதாரண மக்கள் கூட பாடக்கூடிய அளவுக்கு மகாதேவன் சார் அவ்வளவு அழகாக இந்த பாடல்களை பண்ணியிருந்தார். சில வாக்கியக்காரரோட உருப்படிகள் கூட இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிலது நான் ஒரே ஒரு பாட்டு தான், புரோச்சேவார் அவர் என்ற பாட்டு தான், மைசூர் வாசுதேவாச்சார் அவர்கள் ஒரு உருப்படி இது, அது அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ இசைக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்த இந்த படம் எத்தனை வருஷங்களுக்கான ஆனதுக்கப்புறம் கூட ஒரு நல்ல சினிமா ரசிகர்களுடைய மனசில் நின்றுட்டே இருக்குது. இப்போ வரக்கூடிய தலைமுறைக்கு கூட இந்த தமிழில் இந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த இந்த ப்ரொடியூசர்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை விட இன்னும் பாலசுப்ரமணியம் இந்த பாட்டு இப்போ பாட முடியும் அவரால் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த அவகாசம் கொடுத்ததற்கு அவருக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். நீங்கள் எல்லோரும் கூட ரொம்ப பெருமையாக, நாங்கள் தமிழில் கூட சங்கராபரணம் பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக சொல்லக்கூடிய ஒரு அவகாசம் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் இந்த படத்துக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டுகிறேன். வணக்கம்.